அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடிருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது மீண்டும் ஒரு புத்தகத்தை பற்றி தான். மாற்றம் ஒன்றே மாறாதது. இதை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணும்? சமுத்திரகணி சார் சாட்டை படத்தில் சொல்ல டயலாக் அப்படின்னா ஒன்றும் தப்பில்லை. வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஒரு வசனம்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற கோட்டை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம், இல்லை யாராவது சொல்லியும் கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு என்ன தோணியிருக்கு அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாற்றத்தை பற்றி பேசுகிற புத்தகம் தான் ஹூ மூட் மை சீஸ். இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டி நம்மளுடைய படிக்கிற மனநிலையும் நமக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் அப்படிங்கிறத பொறுத்தும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான புரிதலை கொடுக்கும். இந்த புத்தகத்தில் சீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த கதையை நான் அப்படியே சொன்னேன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போகும், அல்லது ரொம்ப குழப்பமாக இருக்கும், அல்லது இர்ரெலவெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த புத்தகத்தை சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட இன்டர்ப்ரிட்டேஷனும் என்னோட இன்டர்ப்ரிட்டேஷனும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் நிச்சயமாக கிடையாது. சரி, இந்த புத்தகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் இது. முதல்ல கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ரொம்ப சுருக்கமாக ஒரு எளிமையான அண்டர்ஸ்டாண்டிங்காக, கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது இயல்பாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ எந்த எஃபர்ட்டும் எடுக்காமல் அதை கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். மேபி சைக்கிள் ஓட்டுறது உங்கள் கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம், சில பேருக்கு டூ வீலர் ஓட்டுறது, சில பேருக்கு சமைக்கிறது. எந்த ஒரு விஷயமும் எந்த எக்ஸ்ட்ரா கான்ஷியஸும் எந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போடாமல் இயல்பாக செய்ய முடியறது அப்படிங்கிறத நம்ம கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஃபார் த சிம்பிளிசிட்டி ரீசன்ஸ். ஒரு உதாரணம் பார்த்தரலாம். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, உங்கள் பள்ளிக்கூடம் உங்கள் வீட்டில் இருந்து வெறும் 15 நிமிஷம் வாக் அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? பள்ளிக்கூடம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 9 மணிக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னா மேபி 8 மணிக்கு இருந்துச்சா போதும், ஒரு 30 நிமிஷம் ரெஃப்ரெஷ் ஆக, ஒரு 15 நிமிஷம் பை வாக் யூ கேன் ரீச் ஸ்கூல். இப்படி தான் நம்ம கணக்கு போடுவோம் இல்லையா? இதை கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதே விஷயத்தை தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும்போது செய்வீங்களா? நிச்சயமாக மாட்டோம். ஏன்னா எக்ஸாம் அப்போ காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், நிறைய படிக்கணும் இல்லையா? ஆனால் நம்ம உடல் என்ன சொல்லும்? அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? நம்ம லைஃப்பில் இதுபோல் நிறைய இடங்களில் கம்ஃபர்ட் ஜோனை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு, நம்ம பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் பேசுறது, பிடிச்ச புத்தகங்களை மட்டும் படிக்கிறது, ஈவன் பிடிச்ச உணவுகளை மட்டும் சாப்பிட்றது. இப்படி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதா இல்லை கெட்டதா? ஒரு உதாரணம் பார்த்துடலாமே. நம்ம ஊரில் இப்போ எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்டில் 2010 வரைக்குமே வெளியூரில் இருக்க யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஃபோன் இருந்தால் ஃபைன், நோ ப்ராப்ளம். இல்லை அப்படின்னா எஸ்டிடி பூத் இருக்கும், அங்கே போய் தான் பேசணும் இல்லையா? ஈவன் விஜயும் சமந்தாவும் நடித்த ஒரு படத்தில் கூட ஒரு வசனம் வரும். சமந்தா, நம்ம எடுத்துக்கிட்ட செல்ஃபியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்கள் நம்பர் சொல்லுங்கன்னு விஜய்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு விஜய் ஒரு பிபி நம்பர் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு எஸ்டிடி பூத்தை ரன் பண்ணிகிட்ருக்க ஒருத்தர் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத உணராமல் அப்படியே இருந்திருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? அவர் பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிருப்பார் இல்லையா? இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வராமல் ஸ்ட்ரகிளான கம்பெனிஸும் நிறைய இருக்குது. நீங்கள் ஜென் ஒய் அப்படின்னா இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒரு காலத்தில் இந்த பிளாக்பெரி ஃபோன் வாஸ் கன்சிடர் அஸ் அ ப்ரீமியம் ஃபோன். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பிளாக்பெரி கம்பெனி ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வந்துட்டுருக்கு, அது எல்லார் கையிலும் இருக்க போகுது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண தவறிட்டாங்க. வழக்கம் போலவே பழைய ஸ்டைலில் கீழே பட்டன்ஸோட ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. நவ் தேர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் மார்க்கெட். ஸோ எப்போவுமே வரப்போகிற மாற்றங்களுக்காக நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எளிமையாக இருக்கும். இதை பற்றி பேசுகிற புத்தகம் தான் ஹூ மூட் மை சீஸ். நம்ம இன்னொரு கதையும் பார்த்துடலாம். ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. இது ஒரு 1980s வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் ஒரு வேலை கிடைச்சிது. அது என்ன வேலை அப்படின்னா டைப்பிஸ்ட். ஒரு வேலை கிடைச்சதும் நம்மளோட முதல் நண்பர் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டார். எதை பற்றியும் கவலைப்படல, வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனால் நம்மளோட அடுத்த நண்பர் ஹீ ஆன்டிசிபேட்டட் த சேஞ்ச். கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. கம்ப்யூட்டர் பற்றி படித்தா நிறைய விதமான வேலைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, டைப்பிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேலையே
எதிர்காலத்தில் இல்லாமல் கூட போகலாம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணார். அவர் அவரே என்ஹான்ஸ் பண்ணிட்டார். நாட்கள் நகர்ந்தன. கொஞ்ச நாளைக்கு பிறகு தன்னோட வாழ்க்கையில் எதிர்பார்த்த எல்லாத்தையும் யார் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க? ஆன் த அதர் ஹேண்ட், யார் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க? நம்ம சொல்லவே தேவையில்லை இல்லையா? ரைட், இப்போது ஹூ மூன் மிச்சிஸ் அந்த புத்தகத்தில் இருக்கிற கதைக்கு போவோம். இந்த புத்தகத்தில் நாலு கேரக்டர்ஸ், ரெண்டு எலி, எலியோட சைஸில் இருக்கிற ரெண்டு மனிதர்கள். இவங்க வாழ்ந்தது ஒரு மேஸில். மேஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், நிறைய தடங்கல்கள் நடுவில் இருக்கும். ஐ எம் ஷோர் நம்மளோட சின்ன வயசில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணியிருப்போம். அந்த மேஸில் இருந்த நாலு பேரும் தினமும் என்ன பண்ணுவாங்கன்னா, எழுந்திருப்பாங்க, சீஸ் சாப்பிடுவாங்க, தன்னோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே சீஸ் அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்கிறது தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை ஈட்டுதல். நம்ம முன்னாடி கதையில் பிள்ளை பார்த்த மாதிரி, மேபி டைப்ரைட்டிங் ஜாப், ரெகுலராக போகிறார், தன்னுடைய வாழ்க்கையை வாழ சம்பாதிக்கிறது அப்படி வச்சுக்கலாம். இந்த எலிகள் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தது, அதாவது தினமும் சீஸை சாப்பிடும். அதே போல் எவ்வளோ சீஸ் மீதி கைவசம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு அவேர்னஸ் இருந்தது. மாற்றத்துக்கு எப்பவுமே தயாராக இருந்தது நம்மளுடைய ரெண்டாவது நண்பர் போல. மறுபக்கம் ரெண்டு மனிதர்கள், இவங்க தன்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டாங்க நம்மளுடைய முதல் நண்பர் போல். எவ்வளோ சீஸ் சாப்பிட்டுட்ருக்கோம், மீதி எவ்வளோ சீஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சீஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் போல் கம்ப்யூட்டர்ஸ் வந்தது, டைப்ரைட்டிங் பிகமிங் எ பிக் சேலஞ்ச், ஏன்னா எல்லாருமே டைப்ரைட்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைப்பிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சுருங்கிடுச்சு, எல்லாமே போகலை, இன் ரியாலிட்டி நிறைய சுருங்கிடுச்சு. நம்ம கதையில் சீஸ் இல்லாமே போயிடுச்சு. இதை பார்த்ததும் மனிதர்களுக்கும் சரி எலிகளுக்கும் சரி ஒரே ஆச்சரியம். ஆனால் எலிகள் இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அடுத்து எங்கே சீஸ் கிடைக்கும் அப்படின்னு அது தேட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எஸ்டிடி பூத் கதைக்கு போகும். சப்போஸ் எஸ்டிடி பூத் வச்சிருந்த ஒருத்தர் இது போல் நடந்தால் என்ன பண்ணியிருப்பார்? ஓகே, எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, இனி எஸ்டிடி பூத்துக்கு எதிர்காலம் இல்லை, ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனை ரீசார்ஜ் பண்ண கண்டிப்பாக கடைக்கு வந்து தான் ஆகணும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் ரீசார்ஜ் ஏஜென்சி எடுத்திருப்பார். ஆனால் இன்றைக்கி திட்டரெண்டில் அதுவும் கூட காணாமல் போயிடுச்சு, ஏன்னா எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்குது. சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஒரு பக்கம் எலிகள் இயல்பாக அடுத்து என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மனிதர்கள் அவங்க இந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியே வராமே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதில் ஒருத்தர், தனக்கு மீண்டும் அந்த சீஸ் கிடைக்கும், இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினச்சாரு. அதோட மட்டும் இல்லாமல் என்ன நடந்ததோ அதை ப்ளேம் பண்ணவும் ஆரம்பித்தார். நம்ம டைப்பிஸ்ட் ஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஏ கம்ப்யூட்டர்லாம் சும்மாப்பா அதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு டைப்ரைட்டிங்லேருந்து தன்னைத்தானே அப்கிரேட் பண்ண வைக்காத ஒரு மனிதர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாட்கள் உருண்டோடின, நம்ம எலிகள் தொடர்ந்து சீஸ் தேடினால அதுங்களுக்கு தேவையான ஒரு பெரிய சீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சதுங்க, சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிச்சது. இது எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எகெயின் நம்ம எஸ்டிடி பூத் எக்ஸாம்பிள், எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஸோ இனி ஃபோன் பண்ண யாரும் எஸ்டிடி பூத்துக்கு வரப்போகிறதில்ல, எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட் ஸ்மார்ட் ஃபோனை ரீசார்ஜ் பண்ண நம்ம கடைக்கு வருவாங்க அப்படின்னு தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி. நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக பழைய விஷயங்களை விட்டொழிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வேகமாக புது விஷயங்கள் உங்களை தேடி வரும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊரில் இன்னும் சில பேர் பழைய பட்டன் ஃபோன் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினச்சிட்டு அதை தான் பயன்படுத்திகிட்ருக்காங்க. பட் ஒன்ஸ் அவங்க அந்த மைண்ட் செட்டில் எதுவும் வெளியே வந்தாங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் ஃபார் மோர் மோர் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட், நம்ம கதையை கன்யூ பண்ணுவோம். ஒரு பக்கம் எலிகள் தனக்கு தேவையான சீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சாலும், மனிதர்கள் அந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை, புது சீஸை நோக்கி நடக்கிறதாவும் இல்லை. நேரம் போயிட்டே இருந்தது, நாட்கள் போயிட்டே இருந்தது. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு ரொம்ப பசியாயிடுச்சு, ஏன்னா சாப்பிட எதுவும் இல்லை. இதுக்கு மேலே இங்கே காத்துட்ருந்தா நம்ம பட்டினியால் சாக வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். அவர் தனக்கு தனியே ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டார், நான் ஏன் புது விஷயத்தை நோக்கி போக மாட்டேங்கிறேன், நான் எதை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். மாற்றங்களை பார்த்தா அப்படின்னா, முதல்ல அந்த பயத்தை நான் விட்டொழிக்கணும், அப்போ தான் என்னோடய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு உறுதியாக நம்பினார். அவரும் அந்த மேசில் சீஸ் தேட ஆரம்பித்தார். உடனடியாக இல்லை அப்படின்னாலும், அவர் தேடின பிறகு சில நாட்களில் ஒரு சீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சார். அங்கே ஏகப்பட்ட சீஸ் இல்லை, பட் ஒரு சில நாட்களுக்கு சர்வே வார அளவுக்கு சீஸ் இருந்தது.
இதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். தன்னோட நண்பர்கிட்டையும் போய் சொன்னார், இந்த மாதிரி ஒரு புது ஜி ஸ்டேஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு. ஆனால் அந்த நண்பர் வர தயாராக இல்லை. ஏன்னா அவர் இன்னமும் என்ன நம்பினாருன்னா, அவர் எங்கே உக்காந்துருக்காரோ அந்த இடத்துக்கு சீஸ் திரும்ப வந்து சேரும் அப்படின்னு. இது எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அகெயின் நம்ம டைபிஸ்ட். ஸோ வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் மாற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா, அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு வி நீட் டு மூவ் ஆன். இல்லைனா நம்ம பழைய இடத்துலேயே ஸ்டக் ஆகிடுவோம். அந்த புது ஜி ஸ்டேஷனை கண்டுபிடிச்ச நபர் இதுக்கு மேலேயும் இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி இவர் நடக்க ஆரம்பித்தார். எலிகளை போலவே ஒரு மிகப்பெரிய ஜி ஸ்டேஷனையும் இவர் கண்டுபிடிச்சார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு கெரியர் எடுத்திருப்போம். அந்த கெரியர் மேபி ஆரம்பத்தில் நல்லா போயிட்டுருக்கும், பட் மாற்றங்கள்னால அந்த கெரியர் ஒரு எண்டு கார்டு கூட போக வேண்டி வரலாம். ஈவன் நம்ம கம்ப்யூட்டர் ஃபீல்டே கூட கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோபால் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தது, இப்போல்லாம் அது இருக்கானே தெரியல. மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ புதுசாக வந்துட்டுருக்க சீஸ் என்னவாக இருக்கலான்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இது டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் ரெண்டுக்குமே பொருந்தும். சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் செங்கல்லேருந்து சாலிட் பிளாக்கு போயிட்டுருக்காங்க, மணல்லேருந்து ரோபோ சென்டருக்கு மூவ் ஆகிட்ருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததை சுருக்கமாக எப்படி சமரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும். மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட். அப்படி நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் எவ்வளோ வேகமாக நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மாற்றத்துக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே இருங்க. மாற்றம் நிகழ்ந்ததும் மாறிக்குங்க. அதை விட முக்கியம், திரும்ப பழசையை பற்றி நினச்சிட்டு யோசிக்காமல் என்ஜாய் த சேஞ்ச். அதோடு நிற்கக்கூடாது, மறுபடியும் மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று வந்தே தீரும். அந்த மாற்றத்துக்கும் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா மாற்றம் ஒன்றையும் மாறாதது.